ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தை பாலா யூடியூப் சேனல் ராய்ட் கிரிக்கெட் இல்லை இது சர்வைவர் கமான் சர்வைவர்ஸ் அதுதான் எடுத்தோடனே அப்படியே பசுமையாக காட்டுறாங்க சின்ன எபிசோட் தான் பிஆர் கடலோரமாக அப்படியே கம்பு சுற்றிட்டு இருக்காரு சாந்தும் போட்டு சந்தனம் போட்டு அப்புறம் எல்பி சொல்கிறாங்க நான் நல்லா காற்றில் எழுந்திரிச்சிட்டேன் குளித்தேன் பாத்தம் தேய்ச்சேன் ரெடியாகிட்டேன் துணிலாம் துவ வச்சு காய வச்சேன் அப்படின்னு அவங்களோட இதை சொல்கிறாங்க அம்ஜத் அவர் வந்து இந்த வாரம் எபிசோட் அடிக்கிறோம் தட்டுறோம் தூக்குறோம்னு அவர் அந்த சைடு பேசிகிட்டு இருக்காரு ராம் அதான் அவர் ஒரு கம்பிக்கு சுற்றுறக்காத ஒன்று சொன்னார் மைனஸ் ஃபார்ட்டி செவன் டிகிரி இருந்தது எனக்கு சுவிட்சர்லாண்டுன்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க அப்படியா அப்படியான்னு ஆமான ஒரு உண்மையாகவே பேசார் சென்டிகிரேட்டுக்கோ ஃபேரனிட்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிட்டார் குளம்பிட்டார் அவர் மைனஸ் ஃபார்ட்டி செவன் யாரும் உருவாடியாக இருக்க முடியாது அவர் அப்புறமேட்டு சுதாரிச்சு இல்லை இல்லை அது ஃபேரனிட்டு செல்சியஸ் அப்படின்னு போட்டு குழம்பிகிட்டு இருந்தார் அவர் அண்டார்டிகாலே அவ்வளோ இருக்காது எனிவே ராம் ஏதாவது இது மாதிரி கம்மி கதை ஒன்று சொல்லிட்டே இருப்பார் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அப்புறம் பிஜே பார்வதி அவங்க தனியாக வின் 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 ஜெயிக்கிறோம் தாற்றம் தூக்கணும் ஜெயிக்கிறோம் அப்படின்ட்டு கூட ஒன்று சொல்கிறாங்க தோத்தா பள்ளி தூக்கி எம்மல் போட்டுருவாங்க அதனால எனிவே அதோட வந்து சின்ன எபிசோட் முடிஞ்சு அர்ஜுன் சீக்கிரமே வந்துடுறாரு வெல்கம் பேக் ஃப்ரான்ஸ் வாங்க சர்வர் வாய்ஸ் எப்படி இருக்கீங்க அவர் ஆள் சொல்லுங்கள் அப்படின்னா இவங்க பேட்சு சொல்கிறாங்க அவங்க பேட்சு சொல்கிறாங்க என்ன நடந்ததுன்னு ரொட்டீன் ஃபார்மாலிட்டி தான் அப்புறம் டாஸ்க்கு வராரு ஆனால் டாஸ்க்கு சொன்னாருங்க பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது இந்த பதினாலு நாள் இதான் ஃபஸ்ட் டைம் பயங்கரமான டாஸ்க்கு பாஸ்லலாம் கோழி விட்றது பால் உருட்டி விட்றது எத்தனை தேங்காய் நீ உடைச்ச நான் எத்தனை பலூன் ஊதுனேன் இதுதான் டாஸ்க்கு ஃபோனு எத்தனை வாட்டி எடுத்தேன் இவர் நம்ம கணேஷ் கூட ஃபோனை கீழே உட்காந்துருப்பார் உங்களா ஞாபகம் அதெல்லாம் டாஸ்க்கு ஸ்விம்மிங் பூல் எத்தனை வாட்டி உட்காந்து எந்திரிச்சேன் ஆனால் இந்த டாஸ்க்கு பார்த்தா ரியலி டேஞ்சரஸுங்க அதாவது ரெண்டு பாத்து டப் காட்டுறாரு ஸ்விம்மிங் பூல் குட்டி ஸ்விம்மிங் பூல் அதில் ரெண்டு பேர் படுத்துக்கணும் மேலே கிளாஸ் போட்டுவிட்டு கா மூஞ்சி மட்டும் இந்த சினிமா தேட்டரில் கவுண்டரு உள்ளே கை விட்டா டிக்கெட் வாங்குவோம் அந்த மாதிரி ஒரு மூஞ்சிக்கு மட்டும் ஒரு ரவுண்டு தண்ணி அவங்க பக்கெட்டில் கடல்ல இருந்து பக்கெட்டில் பிடிச்சி பிடிச்சி பிடிச்சிட்டு வந்து ஊற்றணும் இதுதான் டாஸ்க்கு யார் ரொம்ப நேரம் டப்பூவில் இருக்காங்களோ அந்த டீம் தான் வின்னர் சொல்லிட்டு சொல்லிடுறேன் அப்பா பசங்களா ஹேட் பண்ணிங்க யார் ரெண்டு பேர் டப்பில் படுக்க போகிறா யார் நாலு பேர் தண்ணி வர பக்கெட்டில் நின்று அதே மாதிரி இந்த பக்கம் சொல்கிறேன் நீங்கள் ஏழு பேர் இருக்கீங்கப்பா ஒருத்தரை நீங்கள் வெளியேற்றணும் ஸோ உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு வேடர்கள் பார்த்து சொல்கிறேன் நீங்களே டிசைட் பண்ணிட்டு வாங்க ஆனால் ஏற்கனவே வெளில உட்காந்து உட்காரக்கூடாது கூடாது யாரும் பிஆர் போன இதில் உட்காந்துறாரு அதனால பிஆர் விளையாடி ஆகணும் அப்படின்னு கொஞ்சம் இன்னும் பேசிவிட்டு எல்பி நான் வெளில உட்காந்துடுறேன் இந்த ஆறு பேர் விளையாடட்டோம் அப்படின்ட்டு உட்காந்துடுறேன் ஏன்னா ஆறு ஆறு பேர் ஈக்குவலாக இருக்கணும் இல்லையா சரி யார் ரெண்டு பேர் உள்ளே உட்கார போகிறாங்க போது காடர்கள் சொல்கிறாங்க விஜயலட்சுமியும் லேடி கேஷ் நாங்கள் உள்ள தண்ணியில் இறங்கணுன்னு வேடர்கள் பிஜே பார்வதியும் ஐஸ்வர்யா தள்ளி விட்டுறாங்க தண்ணியில் அப்புறம் ஒரு அட்வான்டேஜில் அந்த மாசாய் அட்வான்டேஜ் ஒன்று வந்தது ஆ ஹூ ஹூன்னு ஜெயிச்சாங்களா அதுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா அவங்க சொல்கிறாரு அர்ஜுன் அப்போ தான் அந்த நாலு பக்கெட் இருக்குது பார்த்திங்களா அதில் ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து உங்களுக்கு தண்ணி ஃபில்லப் ஆகிருக்கும் அதுதான் உங்களுக்கு அட்வான்டேஜ் இன்னும் ஏதோ பெரிய பெரிய கிஃப்ட்டு கூப்பினு வரும்னு நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் அட்வான்டேஜ் அதில் ரூல் என்னென்னா கடலில் இருந்து பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து நேராக கொடுக்குற மாதிரி வந்து நீங்கள் ஊற்ற முடியாது கிணத்துல ஊற்றுற மாதிரி நடுவில் கட்டையெல்லாம் வச்சு இப்படி இப்படி இன்னும் ஜிம்னாஸ்டிக் பண்ணுற மாதிரிலாம் ஒரு ரொம்ப நேரம் என்ன பிஆர் என்ன கட்டையை உடஞ்சிட்டு அந்த மாதிரி கட்டையில் நடந்து வந்து தான் தண்ணி ஊற்றணுன்ட்டாரு ஸோ உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா ஃபஸ்ட்டு ரவுண்டில் அந்த நடக்க வேண்டாம் நேராக பக்கில் கொண்டு வந்து ஊற்றுங்கன்னு சேர குடி ஒன்று ஓடி போய் ஊற்றுறாங்க ஈஸி நினச்சிட்டாங்க அப்புறம் இருந்தது எவ்வளோ கஷ்டம்ட்டுன்னு ரெண்டு பக்கெட்டு தூக்கிட்டு வரேன் அம்ஜி சீக்கிரமாக நான் போட்டுறேன்னு கட்டை தங்கின டமாண்ட் விண்ட்டார் கீழே ஸோ அர்ஜுன் டக்குன்னு சொல்கிறாரு கீழே உங்க திருப்பி திரும்பி வரணும் அப்படின்ட்டு திருப்பி போயிட்டு திரும்பி வந்துட்டு ஒரே இதுவாக இருந்தது சரண் மட்டும்தான் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக பண்ணார் அதை பர சேஞ்சு சர்க்கிட்டு வந்தார் அந்த கட்டையில் நீங்கள் வீடியோ போட்டு பாருங்கள் தெரியும் சர்க்கிட்டு வரும்போது நின்னா தானே உங்களுக்கு வழுக்குது அதுவும் ஒரு வாட்டி ஏரியெல்லாம் நடந்து வந்ததுக்கப்புறம் சேர் ஆகிடுச்சு அந்த கட்டை சேரானதுக்கப்புறம் ஈஸியாக வேறு வழுக்குதா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரொம்ப கஷ்டமான வேலை பார்க்க ஈஸியாக இருக்குது எப்படியும் ஒரு நூறு வாட்டி கொண்டு வந்து விட்ருப்பாங்க பாரு கட் பண்ணி பத்து வாட்டி தான் நம்ம காட்டுறாங்க ஸ்விம்மிங் பூலில் வந்து ஃபில்லப் பண்ணுறாங்க உள்ளே படுத்துருக்காங்க பாவம் ஐஸ்வர்யா கிரம்பல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது ஒரே டர்ட்டியாக இருக்குன்னு அது கொண்டு வரும்போது குப்பை சேரு சகதி இன்னும் சிராம்பு குச்சி நிலமும் வந்து உழுது அதில் பார்க்க பாவமாக ரொம்ப கஷ்டமாக இருந்தது அங்கே எல்பி அங்கேருந்து இது என்ன காமெண்ட்டி கொடுக்குறாங்க கமான் வா சங்கனால முடியும் கமான் ஆ வா வா நந்தா வா அபியார் வா அம்ஜேத் வா அவனால் முடியும் கமான் கமான் அப்படின்னு அவங்க காமெண்டி கொடுத்துட்ருக்காங்க இவங்க பாவம் ஓடி வந்து மூச்சு வாங்கி வீட்டு கடை கடை கடன்னு ஃபில் அப் ரொம்ப நடுவில் வேறு பொத்து பொத்துன்னு ஊந்துறா விக்ராந்த் வேறு ஊன்ட்டார் நிறையா வாட்டி அது யாராக இருந்தாலும் ஊந்துருவாங்க தெர் இஸ் நோ வே ஏன்னால் அந்த மாதிரி சறுக்கு மரம் மாதிரி அதை செட் பண்ணி வர வச்சுருக்காங்க ஸோ ஒரு தடையாக வந்து எல்லாம் ஃபில்லப் பண்ணி அப்படியே வாட்டர் ஃபில்லப் ஆகிட்டு வந்துட்டு பக்கு பக் பக்குருக்கு நமக்கு பார்க்க எப்படிப்பா வெளில வந்துருவாங்களா இல்லையா மூச்சு முட்டுன்னு தண்ணி உள்ளே நினச்சி பாருங்கள் எவ்வளோ இருக்கிறதுன்னு ஸோ அரிசாரு வந்து உஷாராக ஒரே ஒரு பக்கெட் தான் எடுத்துருவாங்க ஏன்னா அவரே ஒரு வெயிட் ரெண்டு பக்கெட்டு தூக்கிட்டு வந்துட்டு அது பத்து லிட்டர் பிடிக்குமா அந்த பக்கெட்டு அர்ஜுன் சொல்கிறாரு பத்து லிட்டர் மேலே தாண்டிச்சுன்னா ஒரு ஓட்டருக்கு அதில் தண்ணி வெளில வந்துடுவார சொல்லிடுறாரு ஓட்ட ஆகிடும்னு அது வேறு பயமுத்தாரா இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதேமாதிரி டேஞ்சரஸாகவும் ஒரு ஸ்கில் இன்னும் உன்னோடய ஸ்டெமினா எவ்வளோ இருக்குது பார்க்குறோம் பாய்ஸுக்குன்னு உஷாராக பாய்ஸுங்க கேர்ள்ஸை பட ஸ்பூலில் உட்கார வச்சு நாங்கள் தண்ணி கொண்டு வரண்டாங்க அது நல்ல மூவ் தான் ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப வெயிட் பிஆர்லாம் அது உள்ளே படுத்தாருன்னா வெயிட்லேயே அவர் வெளில வந்துட்டு வர முடியாது ஸோ தக்கையாக இருக்கணும் ஃப்ளோட்டிங் ஸ்டேஜில் அதனால இவங்களை வச்சாங்க லேடி கிளாஸ் சொன்னாங்க நாங்கள் ஃப்ளோட்டிங் ஸ்டேஜ்லேயே இருந்தேன்னு ஆனால் பாவம் அவங்க தான் ஃபர்ஸ்ட் வெளில வந்தாங்க முடியலன்னு ஏன்னா தண்ணி பில்ல ஆயிடுச்சு அந்த தண்ணி ஊற்றிட்டாங்க ஃபுல்லாக செகண்டு ஐஸ்வர்யா வெளில வந்தாங்க தேர்டு வந்து விஜய் பார்வதி அவங்களால முடியல அவங்க வெளில வந்துடுறாங்க ஃபில்லை போயிடுச்சுன்னு சென்னை டுவெண்ட்டி எயிட் கேர்ள் அதான் நம்ம விஜயலட்சுமி அவங்க தான் கடைசியாக ரொம்ப நேரம் தாக்கு பிடிச்சி வெளில வந்தாங்க அதனால காடர்கள் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்றாரு அவங்க வெளில லேட்டாக வந்ததுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா இவங்க என்ன பண்ணணும் யூனிஃபார்மாக தண்ணி ஊற்றிருக்கணும் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு எல்லாமே இவங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டு விஜய் லட்சுமி கண்டுக்கவே இல்லையா அதனால அவங்க தண்ணி ஊற்றுறது லேட்டாக ஊற்றுனாங்க அவங்க ஈக்குவலாக ஊற்றிட்டு இருந்தாங்க அதனால் ரெண்டு பேரும் சீக்கிரம் வெளில வர வந்துச்சு அது எனவே வினன்ட்டாங்க காடர்கள் ஒரே ஜாலி ஃபர்ஸ்ட் டைம் வின் வின் பண்ணுறாங்க டாஸ்க் ஏன்னா கண்டினியூ மூணு டாஸ்க் அவங்க ஜெயிச்சாங்க வேடர்கள் ஸோ ஸோ ப்ரவுட் ஆஃப் ஐ டீம் இன்னும் வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கப்புறம் சொன்னோம் ஆனால் இது ரியலி ரொம்ப கஷ்டமான வேலை விஜயலட்சுமி வரும் அப்படியே சொத சொதன்னு ஈரமாகி உடம்புலாம் அழுக்காகி ரொம்ப இன்னும் பாமாக இருந்தது பார்க்குறதுக்கு பட் எல்லோரும் ஆகிட்டாங்க பார்க்கறே தெரிஞ்சது எல்லாம் தண்ணி கொண்டு வந்து ஊற்றுறவங்க டயர்டு உள்ளே இருந்தவங்க டயர்டு அப்புறம் ஒரு சஃபகேஷன் வேறு படா புடா வெளில வரவருந்து சரண் சரிக்கு சரிக்கு கொண்டு வந்தது அதில் ஒரு ஹைலைட்டு ரைட் காடர்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சதுனால ஹாப்பி அம்ஜத் சொல்கிறாரு சார் நீங்கள் உங்களுக்கு அட்வான்டேஜ் கொடுத்துட்டீங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவங்க வந்து கட்டை கட்டையெல்லாம் வரல பக்கெட்டில் கொண்டு வந்து ஊற்றிட்டாங்க கேட்டார் பாரு அர்ஜுன் ஒரு கேள்வி உங்கள் ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸ் இருபத்தி ரெண்டு பக்கெட்டுப்பா அவங்க நாலு பக்கெட் தான் கொண்டு வந்து ஊற்றினாங்க அப்படி பார்த்தா கூட அவங்க பதினெட்டு பக்கெட் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்காங்க ஓ அப்படியா அப்படின்னு அம்ஜத் சரி கூப்பிடம் இருந்தாலும் மீசில் மண் ஓட்டில சொல்லணும்ல அதனால் அப்படி சொல்ல வந்தார் பட் அதிலே அர்ஜுன் லாக் பண்ணார் அப்புறம் அர்ஜுன் காமெண்ட் நல்லா சொல்லிகிட்டு இருந்தாரு வழுக்கம் கீழே வந்துருவீங்க பார்த்து ஓகே விஜயலட்சுமி நீங்கள் ஓகே ஹரியும் ஓகே கேஷ் ஓகே நல்லா ஒரு எல்லரி ஃபாதர் ஃபிகராக அவர் கேட்டுகிட்டுருக்கார் பத்திரமா இருக்க முடியலன்னா கம் லேடி கேஷ் முடியலன்னா வெளில வந்துருங்க அப்படின்லாம் சொல்கிறாரு ஸோ என்கரேஜ் பண்ணிகிட்ருந்தாரு கடைசியில் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் எல்லாேரும் மாதிரி விசில் அடியார்ச்சு நம்ம சேல தலை தோணிக்கு விசில் போடுங்கன்ற மாதிரி விசிலை போட்டு விட்டுருவார் சிஎஸ்கேக்கு போடுற மாதிரி நல்லா இருந்தது இந்த சேலஞ்சு பேர் வந்து டஃப் அண்டர் வாட்டர் சேலஞ்சு பேர் எப்படி ரொம்ப டஃப் அண்டர் வாட்டர் சேலஞ்சு அது பேர் ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் வச்சார் பாரு ஒரு ட்விஸ்ட்டு என்ன ட்விஸ்ட்டு தோத்த டீம் ட்ரைபல் பஞ்சாயத்து வாங்க ஒரு எலிமினேஷன்ட்டாங்க ஆஹா அங்கே தான் ஐயோயோ தோத்துட்டோம் இப்போ எலிமினேஷன் இருக்கு ஏன்னா ஏற்கனவே அங்கே ரெண்டு பேர் எலிமினட் ஆகி போயிட்டாங்க இந்திரஜாவும் காயத்ரியும் இந்த சைடு ஒன்று தான் போச்சு சுஸ்திட்டாங்க ஸோ இன்றைக்கி இன்னொருத்தர் போவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே பல பரமிச்சிட்டாங்க விஜேபி கடைசியில் முடிஞ்ச விஜேபி என்ன விஜய் பார்வதி ஆஹா நம்ம வந்து நம்மள தான் எலிமினேட் பண்ண போகிறாங்க தெரியும் பள்ளியில் வந்து எவ்வளோ போட்டுருவாங்க நான் முதலே வெளில உட்காரன்னு அவங்க தான் லட்சுமி பிரியா வெளில உட்காரட்டுன்னாங்க நான் வெளில உட்காந்து தான் எவ்வளோ பள்ளி போட்டுருக்கணும் வழங்க முதல்ல அவங்களோட புலம்புகள் இப்படி தான் நடந்தது ஸோ கடைசியில் அர்ஜுன் சொல்லிட்டு போடுறாரு யூ பெட்டர் சர்வைவ் டு பிஆர் அவர் கிளம்பிட்டார் நான் கிளம்புறேன் பாய்